அம்மனும் பாளையத்தில் இருக்கிறான். பார்த்தாலே தெரியும் தேனந்தோப்புல அருமான இடத்துல இருக்கும். இன்னைக்கு இங்கே தான் சமைக்க போகிறான். இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீ பொள்ளாச்சியில வந்து பச்சை மிளகா புளி குழம்புடா. பச்சை மிளகா புளி குழம்பு? ஆமாடா. அதாவது பொள்ளாச்சியில ரொம்ப ஃபேமஸான டிஷ் வந்து இந்த பச்சை மிளகா புளி குழம்புனா. அது ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். பொள்ளாச்சி பச்சை மிளகா புளி குழம்புக்கு தேவையான பொருள் பார்க்க போறேன்னா வந்து வாங்க, இன்னொரு தடவை காட்ட மாட்டேன். கிட்ட வாங்க. செக்கண்ண செக்கண்ண நல்லெண்ணா? ஆமா நல்லெண்ணா. கடுகு, வெந்தயம், வெந்தயம், கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, கல்லுப்பு, பெருங்காயம், புளி, கடலப்பருப்பு, முக்கியமானது பச்சை மிளகா. இதை வச்சுதான் இப்போ நம்ம வந்து பச்சை மிளகா புளி குழம்பு வைக்க போறோம்னா, அதுவும் பொள்ளாச்சி ஸ்பெஷல்னா. இப்போ நார்மல் புளி குழம்புக்கும் நம்ம எப்பவுமே வைப்போம் இல்லையா? ஆமாங்கண்ணா. அதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இப்போ அந்த புளி குழம்புல எடுத்துட்டோம்னா காஞ்ச மிளகாய் சேர்ப்பாங்க. இந்த மாதிரி கடலப்பருப்பு வந்து ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாக போட்டு தாளிச்சிருவாங்க. பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், வெந்தயம் இந்த மாதிரி தான் சேர்ப்பாங்கண்ணா. இப்போ நம்ம பண்ணுறது வந்து அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புளி ஊற வச்சுக்கிறோம். அவ்வளோதான், ஊறணும். புளி ஊறிடுச்சிங்க. சரிங்க, இப்போ கரைச்சி நம்ம கொட்டையில் எடுத்து எட்டி வச்சிடுறோம். கடலப்பருப்பு போடுறோம். கடலப்பருப்பு போட்டு எண்ணெய் இல்லாமல் வறுக்க போகிறோம்ண்ணா. 100 கிராம் வந்து கடலப்பருப்பு போட்டிருக்கோண்ணா. 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறோண்ணா. கடலப்பருப்பு வெந்தயம் போட்டு வறுத்து எடுத்துட்டா கொஞ்சம் ஆற வச்சு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வரணும்ண்ணா. கடலைப்பருப்பும் வெந்தயம் வதக்கிட்டோம். இப்போ வந்து நல்லா ஊற்றிக்கிறோண்ணா. 1/4 ஸ்பூன் கடுகுண்ணா. கடுகு போடுறோம். 3 கொத்துண்ணா. 20 பச்சை மிளகாண்ணா. 20 பச்சை மிளகா. ரெண்டை வெட்டி வச்சு. ரெண்டாச்சு பச்சை மிளகாயிலே டேமேஜாக போறாங்க. ஏன்னா பச்சை மிளகாய் நல்லா வதக்கி எண்ணுண்ணா. அப்போ வந்து நம்மளுக்கு காரம் கம்மியாகும். பச்சை மிளகாவோட டேஸ்ட் வந்து எண்ணெயில் இறங்கணும். நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு, கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம புளி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்க்குறோண்ணா. மஞ்சத்தூள், கல்லுப்புண்ணா. இதில் வந்து பச்சை மிளகாலாம் நல்லா இந்த புளியிலேயே வெந்து வந்துச்சுண்ணா. இந்த டைமில் வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம்ண்ணா. நல்ல ஜீரண சக்திக்கு வந்து ரொம்ப நல்லதுண்ணா பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் இப்போ கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துருக்கோண்ணா. ஓகே. அது எதுக்குன்னா, இப்போ நம்ம புளி வந்து நல்லா இந்த பச்சை மிளகாவோட சேர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கெட்டி ஆயிடுச்சுண்ணா. ஏன்னா நம்ம சேகரண கரைச்சி புளி அந்தளவுக்கு கெட்டி, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ லைட்டாக அது ஒரு கொதி கொதிக்கிட்டுண்ணா. புளி தண்ணியிலே இருக்கணும் இப்போ. ஏன்னா கடைசியாக இப்போ நம்ம அந்த கடலைப்பருப்பும் வெந்தயமும் போட்டு வறுத்து அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது சேர்த்தோம்னா ஒரு 2 நிமிஷத்தில் குழம்பு வந்து கெட்டியாயிரும். அப்போ உங்களுக்கு பச்சை மிளகா வேகாது, அப்படியே இருக்கும். அதனால தான் நல்லா புளி தண்ணியிலேயே நல்லா வேக வச்சிடணுண்ணா. வழக்கமான புளி குழம்புக்குன்னா கடலைப்பருப்பும் வெந்தயத்தையும் எண்ணெயில் வதக்குவான். அந்த எண்ணெயே இல்லாமல் இப்போ பவுட்ரு நல்லா வறுத்து பவுட்ரு பண்ண அந்த கடலைப்பருப்பும் வெந்தயத்தையும் இப்போ சேர்க்க போகிறோண்ணா குழம்புல. இந்த மாதிரி தான் கொட்டக்கூடாதுன்னா, இந்த மாதிரி கொட்டோம்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அப்படியே கிண்ட கிண்ட கொட்டணும். தண்ணி ஊற்றணுமா? இல்லைங்கண்ணா, அவ்வளோதான். குழம்பும் நல்லா கெட்டியாக இருக்கணும், டேஸ்ட்டும் இருக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கெட்டியாக வரணும்னா பச்சை மிளகாவும் நல்லா வெந்து வரணும். இப்போ பச்சை மிளகாலாம் வெந்து சுருங்கிச்சு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வரணும். புளிக்குழம்பு வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சுண்ணா. இப்போ இந்த மாதிரி புளி எப்போவுமே நம்ம புளி சாதமாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக பொள்ளாச்சி பச்சை மிளகா புளிக்குழம்பு செஞ்சு பசங்களுக்கெல்லாம் கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற லஞ்சுக்கெல்லாம் ஏற்ற ஃபுட் எதுன்னு பார்த்தோம்னா இது தான். ஏன்னா வெயிலில் வந்து இப்போல்லாம் சாதம் சீக்கிரமாக கெட்டுரும். எல்லாம் கிளறி வச்சுட்டாக்கா அது மட்டும் இருக்கும். சூப்பராக பசங்களாம் சாப்பிடுவாங்க. ரெடி ஆயிடுச்சு. புளி குழம்பு வாசனை ஆளை தூக்குது. இங்கே பார்க்க மரம் நிறையா இருக்குன்ட்டு பார்க்க மட்டும் இல்லைங்க. ஆமாம், பார்க்கல சாப்பிட்றோம். இன்றைக்கி இயற்கை குழம்பு ஊற்றி ஒரு கரெக்ட் காட்டுறோம். ஊற்றி புளி குழம்பு மாஸ்டர் வச்சார் பொள்ளாச்சி.
புளிக்குழம்பு. அரிமேற நான் சுவையெல்லாம் வந்து சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு சூப்பர். குழம்பு பேர் என்னங்க? பொள்ளாச்சி புளிக்குழம்பு. பொள்ளாச்சி பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் புளிக்குழம்புண்ணா. செம்மே நாக்கில் தாண்டவம் ஆடுது. டேஸ்ட்னா அவ்வளோ டேஸ்ட்டு. அப்படியே புளி சோறுக்கு சுட சுட சோத்துக்கு போட்டு பெரட்டி அடித்தா வேற லெவலில். நான் செம்ம டேஸ்ட்னா அப்போ நான் சாப்பிட்டதை பார்த்ததே மக்கள் பயந்துருப்பாங்க. அறுசுவையும் நாக்கில் தாண்டவம் ஆடுது. செம்மையாக இருக்குண்ணா. சுட சுட சோத்துக்கும் குழம்புக்கும் அப்படிதான் இருக்கும். மஜாப்பா மஜா, டபுள் மஜா. இதே மாரி புதுசு புதுசாக நீங்கள் வந்து வீட்டில் சமையல்லாம் கற்றுக்கணுன்னா எங்கள் சேனலை பாருங்க. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Facebookல பேஜ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க.